இப்போ ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் முதன்முறையாக 2023 ஜனவரியில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதில் ரொம்ப டீட்டெயிலாக விளக்கமாக கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் சார்ஜஸ் வைக்கிறார் அதானி குழுமத்தினுடைய பங்குச்சந்தை தில்லுமுல்லுகள். இதுவரை பங்குச்சந்தை தில்லுமுல்லுகள் என்று மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அதானுடைய ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து நிலக்கரிக்கு மிக அதிக விலை கொடுத்து வாங்குறார். அந்த பணம் யார்கிட்ட போகுது, இவருடைய சகோதரர்கள் நடத்துகிற கம்பெனிகளுக்கு அங்கே போகுது, இவருடைய ரிலேட்டட் பார்ட்டிஸுடைய ஆட்களுக்கு போகுது, அது இந்தியாவுக்கு பல்வேறு வழிகளில் திரும்பி வருது. ஆகவே இது ஏதோ ஒரு வெறும் பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல, இந்தியாவின் அந்நிய செலாவணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மிக மோசமாக ஓவர் இன்வாய்சிங் ஆஃப் இம்போர்ட் செய்து மோசமான வகையில் கூடுதல் லாபம் ஈட்டி அதை ரவுண்ட் ட்ரிப் பண்ணி இங்கே திரும்பி கொண்டு வருவது என்பதெல்லாம் அதில் அடங்கியிருக்கு. இன்னும் அதுக்கு நான் போகிறதில்லை இன்றைக்கி, நான் அது தனி சப்ஜெக்ட்டு தனியாக பேசணும். குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கும் பொழுது அதானி குழுமத்துக்கு எதிராக பல்வேறு ஆதாரங்களுடன் ஹிண்டன்பர்க் ஒரு 1.5 வருஷத்துக்கு வேண்டி வைக்கிறார். என்ன நடந்தது, கொஞ்ச நாள் ஒரு சில நாட்களுக்கு அதானியினுடைய பங்குச்சந்தை பங்கள் மதிப்பு சரிந்தது. திரும்பி அவர் மறுபடியும் அதை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காரு த்ரூ ஸ்பெக்குலேஷன், பல்வேறு திருமுறைகளை பயன்படுத்தி மீண்டும் அவர். இன்னொரு விஷயம் இதில் இருக்கு, அதை பற்றி நம்ம இன்னைக்கு அதிகம் பேச முடியாது. ஏன் அதானிக்கு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இவ்வளோ பாதுகாப்பு அளிக்குது என்ற கேள்வி இயல்பாக பலர் மனசில் இருக்கும். 2002 குஜராத்தில் மோடி ஆட்சியில் மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது ஆயிரக்கணக்கான சிறுபான்மை மக்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அதை தடுக்காமல் இருந்த ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான ஒரு முதல்வர். உலகம் முழுவதும் இதுக்கு எதிரான கருத்துக்கள் வலுவாக அன்றைக்கு எழுந்தன. அதன் விளைவாக இவர் வெளிநாடுகளுக்கும் போக முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டது. அந்த கட்டத்தில் தான் வைப்ரன் குஜராத் கான்ஃபரன்ஸை குஜராத்தில் அதானி உதவியோடு நடத்தப்படும். ஆகவே அதானி வரும் அந்த நெருக்கடியிலே மலர்ந்த நட்பு இது. அவர் ஒரு நீண்ட 20 ஆண்டுக்கு மதியமான வரும். அதனால தான் அவர் பதவிப்பூர்வு ஏற்கும் பொழுது கூட பிரதமராக பதவி பொருளாதார கொள்கைகள் நம்மளை எங்க கொண்டு விட்டுருக்கு, உழைப்பாளி மக்களுடைய உழைப்பை சுரண்டி அந்த லாபத்தை பூரா அவர் அபகரித்து பல்வேறு வடிவங்களில் முதலாளி வர்க்கம் அபகரிக்குது. ஆனால் பிரதமரும் நிதியமைச்சரும் அவங்க சொன்ன மாதிரி தேர் வில் கிரியேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அப்போ பல கூட்டங்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். கொரோனா வந்தது, ஆலைகள் மூடப்பட்டன, தொழிலாளிகள் வீட்டுக்கு போயிட்டாங்க, வெல்த் கிரியேட் ஆச்சா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். முதலாளிகள் தான் வெல்த் கிரியேட் பண்ணுறாங்கன்னா தொழிலாளி வீட்டுக்கு போனால் உங்களுக்கு என்ன கவலை, வெல்த் கிரியேட் ஆகிட்டே இருக்கணும். சார், அடிப்படையில் இந்த சிஸ்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட லாஜிக் ஃபங்க்ஷன் பண்ணுது செயல்படுது என்பதையும் நம்ம வந்து உள்மனசில் வச்சுக்கலாம். உடனே இந்த பிரச்சனையில் அதை உடனே பொருத்தி பார்க்கணுங்கிறதுல இந்த சார்ஜஸ் வைக்கப்பட்ட பிறகு ஒரு 1.5 வருஷம் ஆகிடும். அதானி குரூப்பினுடைய பல்வேறு தில்லுமுல்லுகளை அவர் அம்பலப்படுத்தியும் கூட சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் தலையிட்ட முறை என்பது வெரி இன்எஃபெக்டிவ், செயல்திறனற்ற ஒரு தலையீடுன்றதான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் தேவையற்ற முறையில் தலையிட்டு சான்றிதழ் வழங்கிச்சு. வலுவாக அதானி குழுமத்தை பற்றிய ஒரு சுயேட்சையான விசாரணைக்கு அது இடம் கொடுக்கவில்லை. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ பண்ணினோம், வி ஃபேஸ் த வால் அப்படின்னு ஒரு ஆய்வுன்ற நிறுவனம் சொல்லுது. எங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ சொல்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு செபி தலைவர், 24 விஷயங்களில் 23 விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம், 1 பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் அறிக்கையில் 22 விஷயங்கள் முடிஞ்சிருச்சு, 2 பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு 1 வருஷமாக எடுக்கும், 1.5 வருஷமாக எடுக்கும், 2 வருஷமாக எடுக்கும் அப்படின்னா இது ஏதோ முழு பூஷணிக்காய சோற்றில் மறைக்கின்ற முயற்சி இங்கே நடக்குது என்பதுதான் ஃபேக்ட். துரதிருஷ்டவசமாக சுப்ரீம் கோர்ட்டும் அதில் வில்லிங் அன் வில்லிங் பார்ட்டியாக இருந்திருக்கிறது என்பதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. உச்சநீதிமன்றம் அவமதிப்பாக கருத வேண்டாம். இது ப்ராக்டிக்கலாக ஒரு அப்சர்வேஷன், எப்படி ஏன் பண்ண முடியல கேள்வி வருது. இப்போ ஆகஸ்ட் 24 வரலாம், ஆகஸ்ட் 10, 24 அவர் வரார். அவர் என்ன சொல்கிறாரு, ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க்கை பற்றி இவங்க வந்து நல்லாமோ சொல்லி வச்சாங்க, அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டியால் அதானி, அதை நோட்டீஸ் அனுப்பிச்சது ஹிண்டன்பர்க்கு. ஒரு 6 அதானி கம்பெனிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் எங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிண்டன்பர்க்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அவர் பொறுத்திருந்த அந்த கம்பெனி வந்து ஆகஸ்டில் செபி சேர்பர்சனுக்கு அதானி தொடர்புடைய கம்பெனிகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. 2 கம்பெனிகள் ஏற்கனவே வைகை பேசும்போது சொன்னாங்க, இந்த அகோரா கன்சல்டன்சி, ஒன்று சிங்கப்பூர் பேஸ்டு, ஒன்று இந்தியா பேஸ்டு, ரெண்டுலேயுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக் இருக்குது. ஒன்று 99% இருக்குது, இன்னொன்று ஹஸ்பண்டுக்கு மிஸ்டேக். இந்த கன்சல்டன்சிஸ் வந்து ரிலேட்டட் டு அதானி ஆஃப் ஷோர் கம்பெனிஸோட லிங்க் உடையவை, ஒன்று மரீஷியஸ், ஒன்று சிங்கப்பூர். இந்த லாபங்கள் அவங்களுடைய சம்பளத்தை விட பன்மடங்கு அதிகம், அதுக்கு கூட நம்ம பேச காலப்பட வேண்டியதில்லை. பட் இந்த ப்ராசஸில் எப்படி அவங்களால இண்டிபெண்ட்டாக இந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுங்கிற கேள்வி
வலுவாக நிற்குது, அதை நீங்க வந்து எஸ்கேப்பா பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. ஆனா இது வரைக்கும் பொதுவெளியில் நடந்த விவாதத்துல அது அதிகமா ஒண்ணுக்கு வரல, அது வரணும் நான் வலியுறுத்த விரும்புறேன். ஒரு பக்கம் இது ஒரு ஒழுங்காற்று நிறுவனம், ரெகுலேட்டர், அது தலைவரே வந்து அதானி தொடர்புடைய கம்பெனிகள்ல ஒரு பினான்சியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஒரு இண்டிபெண்ட் இன்கொயரியை நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். யாரோ எனி சைல்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ இந்த ஹிண்டன்பர்க் என்ன பண்ணிருக்காரு, கிளியரா ஒரு சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அவர் சொல்றாரு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன ஆச்சரியமான விஷயம் எனக்கு பட்டதுன்னா, அதுவோ ஒரு செபி தலைவர் மீது குற்றச்சாட்டு வருதுன்னா பினான்சியல் பிரஸ் அவரை டிஃபெண்ட் பண்ணும். இப்படி தான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம், பினான்சியல் பிரஸ் இன் இந்தியாவே டிஃபெண்ட் பண்ணல அவரை. நீங்க கவனிச்சுனீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல என்ன எழுதுறான், she may be honest, adukula naanga povala, but in the nerathil avanga she cannot preside over the investigation of SEBI, investigation of Adani group adha avanga eduthaanga morning context oru idhula vandha avangalude Blackstone company ullitta avangalude sila thodarbugala patri pesi eppadi idhu ivanga thodarvadhu poruthum illa nu solludhu. enakku therinju enna oru financial paper me நீங்க எக்ஸ்பிரஸ்லாம் விட்டுருங்க, பினான்சியல் பேப்பர் ஒன்று கூட இவங்க கண்டினியூ பண்ணணும்னு சொல்லலை, இவங்க குற்றமற்றவர்னு சொல்லலை. ஆனால் இந்திய அரசாங்கம் வந்து ஒரு கள்ள மௌனம் இன்று வரைக்கும் சாதிக்குது என்பது தான் நம்ம பார்க்குறோம். அவர் என்னென்ன கேட்குறாரு, அதான் இந்த ரெண்டாவது ரவுண்டில் ஹிண்டன்பர்க் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இனி வரைக்கும் செபி வந்து அதானி பங்குதாரர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இந்தியா இன்ஃபுலைன் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி அவர் மென்ஷன் பண்ணி, இது இவங்களுடைய இந்த ரெண்டு பேரும் அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதன் மீது இவர் பல குற்றச்சாட்டு வச்சிருந்தார் ஏற்கனவே, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு ரெண்டு கம்பெனியோட பேரை அவர் மென்ஷன் பண்ணுறாரு, ரெண்டு ஃபண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறாரு. அண்மையில் இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சதுன்னு சொன்னால், ஒரு இஎம் ரிசர்ஜென்ட் அண்ட் எமர்ஜிங் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்ட்ஸ்னு ரெண்டு கம்பெனிகள் அவர் மென்ஷன் பண்ணுறாங்களா, ஹிண்டன்பர்க். அந்த கம்பெனிஸ் பற்றிய ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஆய்வில் பல கேள்விகள் எழுது. அதானி வந்து தன்னுடைய பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் ஃப்ரண்ட்மென் பயன்படுத்தி இந்தியன் கம்பெனிகளுக்கான ஷேர் பிரைஸ் மேனிப்புலேஷன், பங்குச்சந்தையில் விலைகளை மேனிப்புலேட் பண்ணுறதை பைபாஸ் பண்ணாரா என்ற கேள்வி அவங்க எழுப்புறாங்க. பொலிட்டிக்கலி வந்து லெஃப்ட் ஆர் எனிதிங் லைக் தட், தீஸ் ஆர் பிஸ்னஸ் யூனோ மீடியா ஃபார் சேயிங் திஸ். கிளியர்லி அது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா பார்க்கப்பட வேண்டும் என்பது. இந்த இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செபி சேர்மன் மீண்டும் ஒன்று சொல்றாங்க, இந்த REIT நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அது ஒரு நல்ல வெஹிக்கிள், அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும், இந்தியா வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் அங்கே பல கூட்டங்களும் அவங்க பேசுகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இதில் அப்படிதான் முக்கியமான பிளேயர் பிளாக்ஸ்டோன். பிளாக்ஸ்டோனுக்கு ஒரு சீனியர் அட்வைசராக மாதேமே புக்கனுடைய கணவர் இருக்கிறார், டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் திஸ் சேர்பர்சன் செபிஸ் ப்ரமோட்டிங் ரைட்ஸ் இன் ஆல் ஹர் மீட்டிங்ஸ், நல்ல விஷயம் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பார்ட்டி என்னன்னா, இந்த அதானி வந்து பிளாக்ஸ்டோனுடைய என்ட்ரியாலையும் பயன்பெற்றிருக்கிறாரு என்ற பாயிண்ட்டை முக்கியமாக ஹிண்டன்பர்க் சொல்கிறார். இது அதிகமாக ஃபோக்கஸ் ஆகலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிளாக்ஸ்டோன் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, நிறைய ரியல் எஸ்டேட் அதை வாங்கி வச்சுக்கோம், அப்புறம் பின்னாடி அதை யூட்டிலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் இட் மேக் பிக் profits. Blackstone was also in May 2024, it was reported that Blackstone was all set to buy Adani's BKC office space in a deal worth 18 to 20 billion rupees or about 215 million US dollars. Transaction அதானியினுடைய, இப்போ அதானிக்கு வந்து ஒரு சில நிதி நெருக்கடிகள் இருப்பதனால அவருடைய ரியல் எஸ்டேட்ல அவர் மானிட்டரைஸ் பண்ணிட்டு இருக்காரு சில சில ரியல் எஸ்டேட்ஸ். அந்த எஃபர்ட்ல வந்து பிளாக்ஸ்டோன் இஸ் கோயிங் டு ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹெல்பிங் அதானி மானிட்டரைஸ் இஸ் ரியல் எஸ்டேட். இதெல்லாம் பப்ளிக்ல பெருமளவுக்கு பாதிக்கப்படலை. நீங்க ஒரு ரவுண்ட் இன்டர்நெட்ல போய் உலாவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு அதானியோடு தொடர்புடைய ஆஃப் ஷோர் கம்பெனிகளில் இவங்க தொடர்பு இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு, மாதவி புஜ் டினை பண்ணலை. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க வந்து குறைந்தபட்சம் அதானி கம்பெனிகள் மீதான இன்வெஸ்டிகேஷன்லேருந்து இதை ரெக்யூஸ் பண்ணிக்கொள்ளணும் என்ற கேள்வி இயல்பாக வருது. அவங்க விலகி கொள்ள வேண்டும் இந்த ஜட்மெண்ட்டில், இந்த இதில் அவர் இருக்கக்கூடாது. அப்கோர்ஸ் இன்னும் அதை தாண்டி இன்னைக்கு விஷயம் வந்துருச்சு, நாட் ஜஸ்ட் அ க்வெஸ்சன் ஆஃப் ரெசிக்னேஷன் ஆர் ரெக்யூசிங், இட்ஸ் க்வெஸ்சன் ஆஃப் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்கொயரி இன் டு தி என்டையர் அதானி ஷெனானிகன்ஸ். பல ஆண்டுகளாக அதானி பங்கு சந்தை செய்து வரக்கூடிய தில்லுமுறைகளை எல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழு வேண்டும் என்ற அளவுக்கு இன்னைக்கு கோரிக்கை உருவாயிருக்கு. அது ஒரு நேற்று நடந்த காங்கிரஸ் கூட்டங்கள் அது பெரிய பவர்ஃபுல்லாகவே இதாக இருக்கு. மற்ற கட்சிகளும் இதில் வலுவாக தலையிட்டிருக்கிறாங்க. மோடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. 2024 தேர்தலில் ஒன்றுமே நடக்காத மாதிரி அவர் நடந்துக்கிறார். ஒரு தேர்தல் நடந்துதா, யோ எங்களுக்கு ஒரு 60 சீட் குறைஞ்சிதா அப்படியா என்ற பாணியில் அவர் செயல்பட்டு இருக்கிறார். அஸ் நத்திங் ஹேப்பன் ஃபேக்ட் என்ன, ஒரு பெரிய புஷ்பேக் நடந்திருக்கு. மைனாரிட்டி ஆகாமல் இருந்திருக்கலாம் அவங்க, ஐ மீன் கூட்டணி கட்சி அமைச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆன் எவ்ரி சிங்கிள் இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஒன்று அவங்க கூட்டாளிகள் இருந்தோ இல்லை இந்த கட்சிகளிடம் இருந்தோ வருகின்ற ப்ரெஷரை அவர் வந்து சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்துலேயும் வந்து வலுவான ஒரு எதிர்ப்பு
நடவடிக்கைகள் எமர்ஜ் ஆச்சுன்னா ஒரு முறையான பாரபட்சமற்ற விசாரணையை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். நாங்கள் வந்து இன்னார் குற்றவாளிகள்னு சொல்ல, ஒரு பாரபட்சமற்ற நியாயமான விசாரணை என்பது குறைந்தபட்ச தேவை இந்த பிரச்சனையில். இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, சிறு முதலீடுகள் அஃபெக்ட் பண்ணுதுங்கிற பாயிண்ட்லாம் பலரும் சொல்லியிருக்கிறாங்க. பெரு முதலாளிகளை ஒழுங்குபடுத்த வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு அவர்களை சார்ந்து நின்றால் என்ன ஆகும் என்பதுதான் இங்கே பிரச்சனை. இது வந்து வெறும் ஒரு இந்த பர்டிகுலர் பர்சன், அந்த பர்டிகுலர் போஸ்ட்டு, ஒரு கேஸ் ஆஃப் கரப்ஷன் மட்டுமல்ல, பெருமுதலாளிகள் இன்றைக்கு அரசு இயந்திரத்தின் மீது முழுமையான ஆதிக்கம் வகிக்கிறாங்க. இந்த அரசு வந்து தன்னை ஹிந்துத்வா என்று பிரச்சாரம் செய்து கொள்கிறார். உண்மையிலே இது கார்ப்பரேட் ஹிந்துத்வா அரசு என்பது மீண்டும் மீண்டும் அம்பலமாக்கிறது. அப்போ ஒரு கார்ப்பரேட் ஹிந்துத்வா அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்க முடியுமோ அப்படி தான் இவங்களுடைய செயல்பாடு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒரு இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹிந்துத்வா, இட் இஸ் கார்ப்பரேட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் கார்ப்பரேட், இட் இஸ் ஹிந்துத்வா. ரெண்டுமே ஹிந்துத்வா அடி வாங்கியிருக்கு இந்த நடந்து முடிந்த மக்கள் திருவிழாவில். ஏராளமான பணபலம் அவங்கள்ட்ட இருந்தும் கூட அவங்களால வந்து அவங்க நினைத்த ரிசல்ட்டை அவங்க பெற முடியல. இப்போ இவங்களுடைய கார்ப்பரேட் சார்புத்தன்மை அதானி விவகாரத்துக்குள்ள ஆழமாக போகணும்னு சொன்னால் இன்னும் பன்மடங்கு வெளிப்படும் என்ற அச்சமும் அரசு வட்டாரங்களுக்கும் இந்திய பெருமுதலாளிகளுக்கும் இருப்பது என்பது இயல்பு. இப்போ என்ன அவங்க ஃபேவரட் தீரி, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம உண்மைகளை சொன்னோம்னா இவர் வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பாகிஸ்தானி ஏஜென்ட்டுமாங்க, பாகிஸ்தானுக்கு போம்பாங்க. இப்போ வந்து இது ஃபாரின் கான்ஸ்பிரசி. இப்போ ஆக்ஸ்பேம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்து வருமான எடுத்தார்களை சொன்னால் அது ஒரு கான்ஸ்பிரசி. ஒரு 5 கம்பெனிகள் மட்டுமே மொனோபலி போகிற எல்லா இண்டஸ்ட்ரியும் எக்ஸைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆலிகார்கி ஆஃப் 5 ஃபார்ம்ஸ் வந்துருச்சுன்னு ஆக்ஸ்பேம் சொன்னால் அது இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணுறாங்க. இப்போ நாம் இப்போது அதானி விஷயத்தில் என்கொயரி நடத்தணும்னு சொன்னோம்னா இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணுறீங்க என்பது ஒரு புதிய நேரேட்டிவாக அரசனுடைய தவறுகளை சுட்டி காட்டி பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டாலே இது ஒரு அந்நிய சதி. ஏதோ திடீரென்று இவர்கள் தான் வந்து உலகத்திலே ஏகாதிபத்தியம் இருக்கிற மாதிரியும் ஏகாதிபத்தியம் இவங்களை அன்சீட் பண்ணுற மாதிரியும், அதாவது கேவலத்தை பாருங்கள். இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதானி அவர்களுடைய ஈடுபாடு என்பது பாலஸ்தீனர்கள் மீது நடக்கின்ற இனப்படுகொலையில் தொடர்பு கொண்டிருக்கின்ற ஈடுபாடு. இஸ்ரேல் அரசுக்கு, இஸ்ரேல் இராணுவத்திற்கு இவர்கள் செய்கின்ற உதவிகள், அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் பெகாசஸ் காலத்துலேருந்து பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறோம். அப்போ இது ஒரு அங்கே ஒரு துறைமுகத்தை அவர் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்பெனியோடு இணைந்து கொண்டு அவர் அந்த பாலஸ்தீனத்தில் காசாவில் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பங்காளியாக இருக்கிறாரு. இப்போ அது ஒன்றே போகிறோம் விசாரிக்கிறதுக்கான துரதிருஷ்டமாக இந்திய அரசு அதை அனுமதித்திருக்கிறது. இந்தியர்கள் அங்கே போய் இறப்பதற்கும் இந்திய அரசு அனுமதிச்சிருக்குது. இங்கே வேலையின்மை இருக்குது, அதனால் எதா கடைசியாக போகணும்னு போனோம்னா அங்கே போய் சாவட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 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 சினிக்கல் ஆட்டிடியூடையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ இது மச் லார்ஜர் இஷ்யூ. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம இப்போ மே டுடே பி டிஸ்கஸிங் மாதவி புக் அண்ட் செபி, பட் த லார்ஜர் என்வாயர்மெண்ட் ஓவராலாக அந்த சூழலை பார்த்தீங்கன்னா இப்படி இந்தியா இருந்ததே கிடையாது. இந்தியா வந்து பாலஸ்தீன் பிரச்சனையும் இப்படி இருந்ததே கிடையாது. இன்னும் இதையே முடிச்சு போடுறீங்கன்னு சொல்லாதீங்க. பொதுவாக இந்த கார்ப்பரேட் இந்துத்துவா கொள்கை உங்களை எங்கே கொண்டு நிறுத்துது என்று நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதை பற்றிலாம் இந்த உடனே இன்றைக்கு நமக்கு உடனே விடைகள் கிடைக்காவிட்டாலும் இந்த பிரச்சனைகளை எழுப்பியாக வேண்டியிருக்கு என்று சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய முதலாளிகளுக்கும் அரசுக்கும் மிக நெருக்கமான உறவுகள் ஏற்பட்டால் இந்தியாவினுடைய தன்மை எப்படி இருக்க போகிற முதலாளிகள் வர்க்கத்தின் தன்மை, ஒரு சில குடும்ப குழுமங்கள் கார்ப்பரேட் ஃபேமிலிஸ் பேசிக்கலி அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அப்படின்னா காம்படிஷன் என்பதை பற்றி நீங்கள் வந்து மார்க்கெட் காம்படிஷனை பற்றி நீங்கள் பேசவே முடியாது. அது ஒரு ரொம்ப ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் விஷயமாக இருக்குது, ரொம்ப குறைந்து இருக்கிறது என்று சொல்லலாம். அதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு காம்படிஷன் தெரஃபோர் எஃபிஷியன்சி என்றெல்லாம் ஆர்கியூ பண்ண முடியாது. ஒரு ஆலிகார்கிக் கேபிட்டலிசம், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரம்மாண்டமான முதலாளிகள் கையில் இந்திய பொருளாதாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த நகர்வு என்னன்னா இதில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று பன்னாட்டு மூலதனம் கருதுகிறது. இப்போ அதை ஓட்டி அதற்கான அரசு கொள்கைகள் மாற்றங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தலைவர் எத்திக்கலாக நடந்தாங்களா இல்லையா என்பதை தாண்டி இந்திய அரசு பின்பற்றி வருகின்ற வளர்ச்சி பாதை என்பது ஒரு சில பெருமுதலாளிகளின் ஆதிக்கத்துக்கு இட்டு செல்வது மட்டுமல்ல, சிறு குறு தொழில் முனைவோரின், சிறு குறு முதலீட்டாளர்களின் நலன்களை காப்பு கொடுப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் இறையாண்மையையும் எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு பாதை என்பதை நம்ம வந்து மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பொருளாதார நிபுணர் பேச வேண்டியெல்லாம்
ஜி ராமகிருஷ்ணன் அழகா பேசிட்டாரு. அவர் பேச வேண்டிய பார்த்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் முன் செய்ய வேண்டியது மாதிரி அரசியல் ரீதியாக யோசிக்க வேண்டிய இந்த பிரச்சனைகள் என்பதையும் சொல்ல விரும்புறேன். இன்னும் ஏராளமான விவரங்களை நண்பர் ராம் பகிர்ந்து வருகிறார். பேசிக்கா என்ன சொல்றோம்னா, ஒரு ஒரு இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு ஒரு முட்டுச்சலில் நிற்குது. இவங்க ஒரு பக்கம் நம்மள்ட்ட சொல்றாங்க, நமக்கும் இது புரிய மாட்டேங்குது, இவங்க வந்து உலகத்திலேயே மிக வேகமாக வளர்கிற நாடு இந்தியா அப்படிங்கிறாங்க. இப்ப அண்மையில பட்ஜெட் வந்திருக்கு, படிச்சு பாருங்க, எக்கனாமிக் சர்வே வந்திருக்கு, படிச்சு பாருங்க. 2019-20 முதல் 2023-24 முடிய அந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 20% தான் அவங்க சொல்றாங்க. 5 ஆண்டுகள் 20%னா ஆனுவல் காம்பவுண்ட் க்ரோத் ரேட் வந்து 4% குறைவு. இங்கே வேறு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிங்கிறது எங்கே வருது? உலகத்திலேயே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் க்ரோத் ரேட்டில் இவர் அமங் த லோவர் கேட்டகரிஸ். அவங்க ஒரு மச் ஃபர்தர் ஹெடாக இருக்காங்க, தே கேன் அஃபோர்ட் டு கோ மோர் ஸ்லோலி. பட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறது 7%, ஒரு குவார்ட்டர் ஃபிகரை வச்சுக்கிட்டு 7% க்ரோத் ரேட்டு என்று அறிவிக்க வேண்டியது. அதே ஊடகங்கள் அதையே ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்னன்னு சொன்னால், ஃப்ரம் 1920 to 2023-24 இயர் க்ரோத் ரேட் இஸ் நாட் ஈவன் 5%, 4.4% காம்பவுண்ட் க்ரோத் ரேட். இப்போ 2023-24 மட்டும்தான் அது தாண்டி வந்திருக்கு, 2024-25 நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் அந்த எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, இதையும் சேர்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கவனிக்கணும், 4 ஆண்டுகளில் கொரோனா வந்த பிறகு 4 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியை காப்பாற்றி இருப்பது பொதுத்துறை நிறுவனங்கள். அவங்க சொல்றது ஏன் வார்த்தை இல்லை, பார்மிகு அனந்த நாகேஸ்வரர் சொல்றாரு. பப்ளிக் செக்டர் ப்ளேட் எ க்ரூஷியல் ரோல் இன் சஸ்டைனிங் லெவல்ஸ் ஆஃப் அக்யுமுலேஷன் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ் சொல்றாரு, இட் இஸ் நவ் டைம் ஃபார் தம் டு ஹேண்ட் ஓவர் தி பேக் இன் டு தி பிரைவேட் செக்டர். ஏன் நல்லா பண்ணிட்டு நீ ரிட்டையர் ஆயிரு, அடுத்த ஆள் இறக்கி விடலாம், இந்த லிமிடெட் ஓவர் மேட்ச்ல கொஞ்சம் நீ உட்காந்து அடுத்த ஆள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி சொல்ற மாதிரி. பப்ளிக் செக்டர் விச் இஸ் சேவ் தி இக்கானமி இன் லாஸ்ட் 5 இயர்ஸ் இஸ் ஆஸ்ட் டு ஹேண்ட் ஓவர் தி பேக் இன் டு தி பிரைவேட் செக்டர். ஸோ நீங்க இந்த ஒரு லார்ஜர் மேக்ரோ கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் மைக்ரோ ஆர் மெட்டா இஷ்யூஸ் வரும்பொழுது, ஒரு மெசோ லெவலில் இஷ்யூஸ் வரும்பொழுது நம்ம அந்த ஓவரால் மேக்ரோ கான்டெக்ஸில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் வச்சுங்க, எல்லாம் எடுத்திங்கன்னா யாரும் இங்கே வரமாட்டான், முதலீடே செய்ய மாட்டான். இப்போ நம்ம வந்து திருப்பி சொல்கிறோம் வச்சுங்களேன், ஏன் முதலீடு பண்ணி என்ன எவ்வளோ வருஷம் முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இங்கே வேலை வியாபாரம் இருக்கலையேன்னா, ஆ அதுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரைனிங் செய்ய போட்டிருக்கோமே. இந்த பட்ஜெட்டில் வேலையின்மைன்ற பிரச்சனையை கேலி கூத்தாக இந்த அரசு பார்த்துருக்கிறது. பொருளாதார நிபுணர்கிட்ட மேய்க்க கொடுத்தீங்கன்னா பட்ஜெட்டை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லிடணும்ல. என்ன இருக்குது இல்லை, ஒரு 500 கம்பெனிகள் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் 1 இயர் இம்பார்ட் பண்ணுவாங்க. அது என்ன எம்ப்ளாய்மெண்ட்டா, இந்த அன்ஆர்கனைஸ்ட் என்டர்பிரைசஸில் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட் ஆகும்பொழுது அவங்க இபிஎஃப் பேமெண்ட் முதலாளி கொடுக்க வேண்டியது, அதை அரசு கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒரு ஒர்க்கருக்கு 72,000 கொடுக்குறீங்க நீங்கள். ஆனால் அரசு வந்து அந்த முதலாளி சார்பாக செலவழிக்கிறது 72,000. இப்படி தான் உள்ள போனீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்ஸாக இருக்குது. முக்கியமான துறைகளுக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்குது. 3 முக்கிய மானியங்கள், உணவு, உரம், எரிபொருள், இந்த 3க்கும் சேர்த்து நம்ம இந்திய ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் செலவழிக்கப்படுவது சம்வேர் பிட்வீன் 4.5 and 5 lakh crores, 4.5 லட்சம் கோடி கூட தான் அந்த அமௌண்ட். அரசு செல்வந்தர்கள் மீது வரி போடுவதில்லை, எனவே சாதாரண மக்களிடமிருந்து அவர்கள் மீது மறைமுக வரி ஜிஎஸ்டிலாம் போட்டு வசூல் பண்ணுறது பத்த மாட்டேங்குது. கடன் வாங்குது, அரசு கடன் கொடுக்கறது யாரு, ஏழை எளிய மக்கள் இல்லை, பணக்காரன் தான் கொடுப்பான். அப்போ அந்த ஆண்டு சென்ற ஆண்டு மட்டும் டோட்டல் சப்சிடி less than 5 lakh crores, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 11.78 lakh crores. ஜஸ்ட் அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க, 12 லட்சம் கோடி ரூபாய் நீங்க வட்டியா பணக்காரன்ட்ட கொடுக்குறீங்க, ஏழை கிட்ட இருந்து மானியத்தை கொடுக்குறீங்க. அப்போ அப்படிப்பட்ட அரசு எப்படி அதானி பக்கம் இருக்காம எந்த பக்கம் இருக்கும், அதான் விஷயம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.